Hi friends, assalam alaikum. Welcome back to my channel Amira Recipes. Today நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோனா பிரியாணிக்கு சைடிஸான கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்கறீங்கனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க friends. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 10 முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு நிலக்கடலை தோல் விரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு முக்கியமான பொருள். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொருட்களெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வறுத்த பொருளெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். ஒரு 10 மிளகு சேர்த்து மிளகு வெடித்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கணும் எண்ணெயில், அப்போ தான் அந்த கிரேவிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சுருங்க, மூடி போட்டு நல்லா கத்திரிக்காய் வதங்கிடும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து பிரியாணிக்கு சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வேறு எந்த மசாலா பொருட்களும் நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ வந்து கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக நமக்கு எவ்வளோ புளி தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. கத்திரிக்காய் கிரேவி மாதிரி இந்த மாதிரி கலராக வரும். சூப்பராக இருந்துச்சுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.